ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை லைஃப் சேனல். நான் உங்கள் ரேகா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் அண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபோட்டோஷூட் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட தம்பிக்கிட்ட தான் எடுத்தோம். அவர் காலேஜ் தான் படிக்கிறாங்க. சூப்பராக எடுத்திருந்தாங்க. ரெண்டு பசங்க வந்தாங்க, சூப்பராக ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே அழகாக எடுத்தாங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எலியாஸ் பீச் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஈஸியாக ரோடில் வந்து செம்மையாக இருக்கும் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு, ஈஸியாக குட்டி குட்டி ரோடெலாம் இருக்கும், அங்கே எடுத்தோம். ஃபஸ்ட்டு செம்மொழி பூங்க தான் பிளான் பண்ணோம். பட் அங்கே என்ட்ரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை 6:00 கிளம்பிட்டோம். அண்ட் அங்கே வந்து ஒரு 7:30 அப்படி ரீச் ஆகிருப்போம். ஸோ அந்த சன்ரைஸ் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃபிலாம் செம்மையாக வந்துருந்துச்சு. அண்ட் நாங்கள் இது வந்து லாக்டவுன் முன்னாடி பண்ணதுனால எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாததுனால நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இப்போல்லாம் மொபைல் கேமராலேயே செம்ம பிக்சல்ஸில் வந்து கேமராஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ப்ராப்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாங்கள் பாப்பாவுக்கு முன்னாடி வாங்கி வச்சது தான். ஸோ அதே தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி பற்றி நாலேஜ் இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். இந்த மாதிரி சன்ரைஸ் அப்போலாம் எடுத்திங்கன்னா செம்மையாக வரும் ஃபோட்டோகிராஃபி பார்க்குறதுக்கு. அண்ட் பீச்சு அதெல்லாம் வந்து சூப்பராக வரும் ஃபோட்டோகிராஃபி. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஹார்டிகல்ச்சர் பார்க்கில் கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது என்ட்ரி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ஸ்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் போஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான போஸ்டர்ஸ்லாம் வரும். ப்ரீ வெட்டிங் ஷூட்னாலும் மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்னாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுங்க. ஸோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்பம் வெளியில் கொடுத்தீங்கன்னா கூட போட்டு தருவாங்க. இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.